தந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் சைவ மீன் வருவாய். கொத்தவரங்க எடுத்துக்கோங்க, அதை நீளம் வாக்கில் கீறிக்கோங்க. நான் இதை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. இதில் வந்து கொத்தவரங்க வேகாதது தான். இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதாங்க. இதை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ஓரளவு முத்துனதாக இருக்கோங்க. ரொம்ப முத்துனதுன்னா அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். சால் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தான் நான் வறுக்கிறேன். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை அப்படியே வறுப்படட்டும் பார்க்கலாம். நல்லா முறு முறுன்னு வறுத்து எடுத்துக்கணுங்க. நீங்கள் இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடுங்க. நல்லா முறு முறுன்னு நம்ம வறுத்து எடுக்கணும். மேலே வந்து கடைசியாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதில் நடுவில் நடுவில் கீறி விட்டுருக்கேன் நான். அப்போ சாப்பிட்டு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக சைவ மீன் வறுவல் ரெடியாக எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நல்லா பிஞ்சாக எடுக்காமல் ஓரளவு மீடியமாக இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்து லைட்டாக கீரல் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஊறி உள்ளே வரும். அந்த கீரலில் கூட நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அந்த மசாலாவை நம்ம விருப்பப்பட்ட மசாலாவை சேர்த்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புளியதுரை மத்தியானம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.